பகவானை விட்டு ஒரு நிமிடம் ஏன் ஒரு வினாடி கூட பிரியாமலேயே ஆதிசேஷன் இருப்பர் ஸ்ரீ ராமச்சந்திரன் சீதையை விட்டு பிரிந்திருந்த நாள் உண்டு அதாவது முதல் பன்னிரண்டு வருஷங்கள் சீதா கல்யாணமே நடைபெறவில்லை சீதா கல்யாணம் நடைபெற்ற போது ராமனுக்கு வயசு பன்னெண்டு சீதைக்கு வயசு ஆறு அப்போ முதல் பன்னிரண்டு ஆண்டுகள் ராமன் சீத்தையை பிரிந்து தான் இருந்தான் இரண்டாம் முறை பிரிவு பத்து மாசங்கள் அசோகவனத்திலே சீதை சிறைப்பட்ட போது இராமனிடத்திலிருந்து பிரிந்தாள் மூன்றாவது பிரிவு லவகுஷர்கள் இராமாயணத்தை ராமன் முன்னே பாட ராமன் கேட்டு திருப்திப்பட்டு இவர்களுடைய தாயாரையும் குருவையும் பார்க்க வேண்டும்னு கூப்பிட்டு அனுப்பினான் வால்மீகியும் சீதையும் வந்தார்கள் அப்போதும் சீதை சூடுரைத்து கொண்டு பூமிக்குள்ளே புகுந்து வைகுண்டத்தை அடைந்து விட்டாள் இது நடந்து பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்தும் கூட ராமனி பூவுலகத்திலே இருந்து அரசாண்டு இருக்கிறான் அப்போ சீதையை விட்டு பிரிந்த நாட்கள் உண்டு ஆனால் லக்ஷ்மணனை விட்டு பிரிந்து ஒரு நாள் கூட ராமனி பூவுலகத்திலே இருந்ததில்லை ராமன் புனர்வசு நட்சத்திரத்திலே பிறந்தான் உடனே ஆஸ்லேஷா நட்சத்திரத்திலே லக்ஷ்மணனும் சத்ருகனனும் அவதரித்தார்கள் ஆக ராமன் அவதரித்த பிற்பாடுதான் லக்ஷ்மணன் பிறந்திருக்கிறான் அப்போ ராமன் இல்லாத இந்த உலகத்தில் லக்ஷ்மணன் இருந்ததில்லை இது முன்னும் இருந்ததில்லை பின்னே என்ன நடந்தது எப்போது ராமன் வைகுண்டத்துக்கு போனார் எப்போது லக்ஷ்மணன் வைகுண்டத்துக்கு போனார் அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் அயோத்தியில் சரையூ நதிக்கரையில் உள்ள லக்ஷ்மண்காட் என்னும் இடத்தை அடைந்துள்ளோம் இதோ நீங்கள் கண்ணாரக் காண்பது அகலமாக ஓடக்கூடிய சரையூ நதி பிரம்மாவனுடைய மானசாச்சலத்திலிருந்து அங்கிருந்து ஓடி வந்தாள் வசிட்ட முனிவராலே அயோத்தி பட்டணத்துக்கு அழைத்து வரப்பட்டவள் சரையூ சரையூ நதியின் கரையில் காட் என்கிற இடம் உள்ளது இந்த இடத்திலிருந்து தான் லக்ஷ்மணன் அதாவது ஆதிசேஷனுடைய அவதாரமான லக்ஷ்மணன் சீவைகுண்டத்தை நோக்கி புறப்பட்டான் இதன் கரையில் லக்ஷ்மணனுக்கு ஒரு அழகான கோயில் உள்ளது கோயிலை சேவித்துக் கொள்வோம் பிற்பாடு இவ்விடத்திலிருந்து லக்ஷ்மணன் ஏன் புறப்பட்டான் என்கிற சரித்திரத்தையும் தெரிவிக்கிறேன் இங்கெல்லாமே முக்கியமாக ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் இவர்கள்தான் எழுந்துருளி இருப்பார்கள் இந்த இடத்திலும் மூர்த்திகள் ரொம்ப ஆச்சரியமான மூர்த்திகள் லக்ஷ்மணனே அழகு சாக்ஷாத் மன்மத மன்மதா என்ன லக்ஷ்மணனை காட்டிலும் அழகு ராமனுடையது ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் என்ன ஏற்றம் என்ன ஒற்றுமைன்னு பார்த்தால் ஒருத்தர் கருப்பு நிறம் ஒருத்தர் சிகப்பு நிறம் ஒருத்தர் பொறுமையை வடிவடுத்தவர் ஒருத்தர் பெருமானைத் தவிர மற்ற எந்த விஷயத்திலையும் ஆசையில்லாமல் அவருக்கு ஏது ஒன்றென்னாலும் சீறி வெடிக்கக்கூடியவர் ஒருத்தரோ பகவானுடைய அவதாரம் மற்றொருத்தரோ ஆதிசேஷனுடைய அவதாரம் இப்படி இங்கே இருக்கக்கூடிய மூர்த்திகளையும் கோயிலையும் சேவித்து கொண்டோம் பிற்பாடு தற்போது லக்ஷ்மண் காட் நீண்ட படிக்கட்டு வரிசைகள் கட்டப்பட்டுள்ளன சரையு நதி ஓடுகிறது இந்த நதியில் இந்த இடத்தில் இறங்கித்தான் ஆதிசேஷனான லக்ஷ்மணன் சீவைகுண்டத்துக்கு புறப்பட்டு போனான் இது ஏன் என்பது முக்கியமான சரித்திரம் உத்தரகாண்டத்தில் இராமாயணத்தில் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கும் சரித்திரம் ஏற்கனவே யுத்த காண்டத்தின் முடிவில் ராமராவண யுத்தம் முடிந்து ராவணன் மாண்டு போனான் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது ஆகாயத்தில் பிரம்மாதி தேவர்களெல்லாம் கூடி நின்று ராமனை பார்த்து நீ சென்ற காரியம் முடிந்து விட்டது பவான் நாராயணோ தேவகா நீதான் நாராயணன் ஞாபகப்படுத்துகிறோம் திரும்ப சீவை வா என்று அழைப்பு விடுத்தார்கள் ஆனால் அருகிலே இருந்த சிவபெருமானோ அது கூடாது ராமன் திரும்ப நாட்டுக்கு போய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி பட்டாபிஷேகம் நடக்க வேணும் ராஜ்யத்தை ஆள வேண்டும் அவன் ஒரு முன்னோடியாக இருந்து மக்களுக்கு அனைத்தையும் உரைத்து விட்டு வர வேண்டும் அதுதானே அவதாரத்தின் பயனே தர்மத்தை நிலைநாட்ட வேண்டாமா அவசரப்பட்டு திரும்ப வரக்கூடாது என்று வேண்டிக் அதன்படி ராமனும் ஏற்றுக்கொண்டு நாம் மனிதர்களிலே ஒருத்தன் நீ சொல்லும் தேவதேவன் அல்ல என்று மறுத்துவிட்டு ராமன் நாட்டுக்கு திரும்பி வந்துட்டார் மொத்தம் பதினோராயிரம் ஆண்டுகள் ராமன் நாட்டை ஆண்டான் தச வருஷ சஹசிராணி தச வருஷ சதானி வால்மீகி பகவான் தெரிவிக்கிறார் பதினோராயிரம் ஆண்டுகள் முடிவு பெறப் போகின்றன பிரம்மாதி தேவர்களெல்லாம் ஒன்று கூடி ராமன் சென்ற காரியம் முடிந்து விட்டது இனி திரும்ப ராமன் சீவை குண்டத்துக்கு வர வேண்டும் அதை உணர்த்துவோம் என்று காலதேவன் என்னிடத்திலே வேண்டினார்கள் காலம் யோசித்தார் நமக்கு கஷ்டமான காரியங்களையே கொடுக்கிறீர்களே அயோத்தியாவாசிகளிடத்திலிருந்து ராமனை பிரிக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபமான காரியமா மேல அந்த காரியத்தை போய் நான் எதற்கு செய்ய வேண்டும் ஆனால் சரி என்று ஏற்றுக்கொண்டு அவர் ஒரு வயோதிக வடிவத்தை எடுத்து சான்றோராக ராமனை சந்திப்பதற்காக வந்தார் அரண்மனையில் ராமன் இருந்தார் சந்திக்க வேணும்னு வேண்டி கொண்டார் ராமனும் அவரை சந்தித்து வேண்டி உபச்சாரங்களை செய்தார் எதற்காக வந்திருக்கிறீர் என்று ராமன் கேட்டான் வந்திருந்த ரிஷி தெரிவித்தார் உன்னோட நான் தனிமையில் பேச வேண்டும் அருகில் ஆறும் இருக்கக்கூடாது என்று கண்டிஷன் போட்டார் ராமன் சொன்னார் இங்கே யாரும் இல்லையே நாம் தானே இருக்கிறோம் உடனே வந்திருந்தவர் சொன்னார் லக்ஷ்மணன் இருக்கிறானே ஓ ராமனுக்கு தான் தோணித்து என்னை காட்டிலும் வேறுபட்டவனாக நான் லக்ஷ்மணனை நினைத்தது கிடையாது அவன் இருக்கட்டுமே என்றார் அதையும் வந்திருந்தவர் ஏற்றுக்கொள்ளவில்லை லக்ஷ்மணனும் வெளியே தான் இருக்க வேண்டும் லக்ஷ்மணன் வெளியில் இருக்கணும் இன்னொன்னு சொல்றேன் நாம பேசின் குறுக்க யார் வந்தாலும் சரி அவர்களை நீயே கொன்றுவிட வேண்டும் என்று ராமனிடத்தில் விதித்தார் ராமனுக்கு விசித்திரமாகப்பட்டது இருந்தாலும் வந்திருக்கிறவர் சான்றோர் மாற்றி பேச முடியாது சரின்னு ராமன் ஏத்துநட்டார் லக்ஷ்மணன் வெளியிலே போய் வாயில் காத்து கொண்டிருக்கிறான் ஒருத்தரும் உள்ளவராம இருவரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் அப்போது காலதேவன் வேஷத்தில் வந்திருக்காரே அவர் ராமனை பார்த்து நீ வந்த செயல் முடிந்து விட்டது திரும்பி வரவேண்டும் இந்த அர்த்தங்களையெல்லாம் சொல்லிட்டு இருக்கார் அப்ப பார்த்து கோபக்கார முனிவர் துர்வாசர் அவர் வாயிலிலே வந்தார் உடனே உள்ள போய் ராமனை பார்க்கணும்னு சொன்னார் லக்ஷ்மணன் தடுத்தான் இல்லை இப்ப யாரும் உள்ள போகக்கூடாது என்றார் உடனே துர்வாசர் கோபம் வந்து நான் உள்ள போகலே அனைவரையும் சபித்து விடுவேன் இவர் சாபம் ஒரு பக்கம் உள்ளே போனால் மற்றொரு பக்கம் எதை செய்வதுன்னு தெரியாமல் லக்ஷ்மணன் துடித்து போய் சரி நான் உள்ளே போய் அனுமதி பெற்று கொண்டு வருகிறேன் முனிவரே நீர் உள்ளே செல்ல வேண்டாம் என்று தடுத்துட்டு லக்ஷ்மணன் உள்ளே போனார் உள்ளே வந்தார் விஷயத்தை தெரிவித்தார் ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணுமே உள்ளே குறுக்க லக்ஷ்மணன் வந்துவிட்டபடியாலே ராமனே லக்ஷ்மணனை கொல்ல வேண்டும் அந்த நிலைமைக்கு பொழுத்து வந்திருந்தவர் விடை பெற்று கொண்டு ராமா சொன்ன சொல் மாறி நடக்காதே உன் தந்தையும் அப்படி நடந்ததல்லர் நீயும் அப்படி நடக்கக்கூடாது காறும் காத்தாய் இனியும் காப்பாய் என்று சொல்லிவிட்டு அவர் பொறுப்பிட்டு போயிட்டார் வேற வழியில்லே ராமன் லக்ஷ்மணனை கொன்னாகணும் அது நடக்குமா அனித்ர சததம் ராமஹா ராமன் எப்போதும் தூங்கமாட்டான் யாரை விட்டும் தூங்கமாட்டான் சீதையை விட்டால் கூட என்னிக்க லக்ஷ்மணனை விட்டு தூக்கமே இல்லை வினா நித்ராம் லபதே புருஷோத்தம ஆதிசேஷன் படுக்கையை விட்டுட்டு ராமன் என்னிக்கானு தூங்குவரா இல்லை அதனாலே எப்படி லக்ஷ்மணனை கொல்றது அப்ப பக்கத்தில் இருக்கிறவர் கூடி முடிவெடுத்தார்கள் லக்ஷ்மணன் உன்னை விட்டு பிரிந்து போகட்டும் நீ கொல்ல வேண்டாம் அவன் உன்னை விட்டு பிரிந்து விட்டாலே நீ அவனை கொன்றதாகத்தான் அர்த்தம் என்று முடிவு செய்தார்கள் அந்த முடிவின்படிதான் லக்ஷ்மணன் சரையூ கரைக்கு வந்தான் இங்கிருந்து கொண்டே பகவானை தியானித்து கொண்டு தன்னுடைய ஆத்ம ஜோதிஷோடே கூட சீவை குண்டத்தை நோக்கி புறப்பட்டான் ஆதிசேஷன் போய் சீவை குண்டத்தில் தயாராக இருக்க லக்ஷ்மணனுடைய பிரிவு தாழமாட்டாமல் ராமனும் கொஞ்ச நாட்களுக்குள்ளேயே திரும்ப குப்தார் காட் என்னும் மற்றொரு இடத்திலிருந்து வைகுண்டத்தை நோக்கி போனான்ங்கிறது இவ்விடத்தினுடைய சரித்திரம் அப்படி விட்டு பிரியாமல் கைங்கிற மனதிலே லக்ஷ்மணனுக்கு நிகர் லக்ஷ்மணனே அவனுடைய கட்டத்தையும் அவன் புறப்பட்ட இடத்தையும் அவனுடைய மூர்த்திகளையும் சேவித்து கொள்ளும் பாக்கியம் பெற்றோம் அதோட கூட இனி பதினெட்டாவது அத்தியாயம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய ஸ்லோகங்களின் பொருள் பார்க்கலாம் రాజస కర్త యారు తామస కర్త యారు ఎన్న రెండేం తెరిక్ర సాత్విక కర్త ఇని పం ఇరాజసర్త పార్క రాగి కర్మఫల ప్రేప్సుహు ప్రేప్సులుప్త హింసాత్మక అశుచి హర్షశోకాన్విత కర్త రాజసహ పరీకీర్తిత ఇప్పటి పట్ట కర్త రాజస పరికీర్తిత ఇవన్ రాజసనతోడే రజోగుణతో కూడిన కర్త என்று சொல்லப்படுகிறான் ராகி ராகினா விருப்பம் இருக்கிறவர்னு அர்த்தம் ராகம் ஆசை ராகி ஆசை இருக்கிறவர் எதில் ஆசை இருக்கிறவர்னால் புகழிலே ஆசை இருக்கிறவர் நமக்கு ஒரு புகழ் கிடைக்கணும்னு ஆசைப்படுறவர் கர்ம பல பிரேப் சுகு தான் செய்யும் கர்மத்துக்கு பலத்திலே இச்சை இருக்கும் அவர் ஆனாலே பலத்தில் இச்சை இருக்கிறது பலத்தில் ஆசை இருக்கிறது இந்த சப்தத்தில் இருக்குது இந்த சப்தத்தில் பலத்தில் இச்சைன்னு வச்சுவிட்டா அப்போ ராகினாலும் ஆசை இருக்கிறவர்னு அர்த்தம் இல்லையோ அங்கே அப்போ வேற அர்த்தம் சொல்லி ஆகணும் அதனால தான் புகழிலே இச்சைன்னு வைத்தோம் ராகி புகழிலே இச்சை இருக்கிறவர் கர்மபல பிரேப்சுஹூ தான் செய்யும் செயலுக்கு பலத்தை எதிர்பார்ப்பவன் லுப்தகா வேண்டிய செயலுக்கு வேண்டிய பணத்தை செலவழித்து தான் ஆகணும் ஒரு யஜ்யம் பண்ணுறோம் யாகம் பண்ணுறோம்னா அதுக்கு கணக்கு போட்டு என்ன செலவோ செலவழித்து தான் ஆகணும் ஆ ஆற்றுலையே போட்டால் கூட அளந்து போடுன்னு சொல்லுவோம் இல்லையோ அப்படி அளந்து தான் போடணும் ஆனால் இவர் எப்படிப்பட்டவர்னா வேண்டியதுக்கு தட்சிணை கொடுக்க வேண்டியதுக்கு வேட்டி கொடுக்கணும் வேண்டியதுக்கு அன்னதானம் பண்ணணும் அதுக்கே கணக்கு பார்த்து கணக்கு பார்த்துன்னு கொடுக்கவே மாட்டார் லுப்தன் கருமி நல்ல செயலை செய்யும் போது காசு படுத்தே படுத்தேன்னு கவலைப்படுறவர் லுப்தன் ஹிம்சாத்மக்காக ஒரு செயலை செய்வதற்காக ஹிம்சிக்கிறான் தொல்லை பண்ணுகிறான் தன்னையும் வருத்தி பிறரையும் வருத்துகிறான் வருத்தறதுன்னா மட்டும் இல்லை தன் செயலுக்காக தான் செய்யணும் நினைச்சத்துக்காக பிறரை துன்புறுத்துறது ராவன் என்ன செய்தான் மால்யவான் எத்தனை நல்லது சொன்னாலும் கேட்கலே மாரீச்சன் எத்தனை நல்லது சொன்னாலும் கேட்கல மாரீச்சனை துன்புறுத்தி தன் செயலை செய்ய வைத்தான் ஒல்லையோ அவனைத்தான் ஹிம்சாத்மக்கன்னு தெரிவிக்கிறான் அசுச்சிகி ஒரு நல்ல கர்மத்தை செய்வதற்கு வேண்டிய பரிசுத்தி அதுக்கு வேண்டிய சுத்தி இல்லாதவன் ஒருத்தர் யோக்கியத்தை வேண்டாமா சுத்தமாக இருக்க வேண்டாமா நீராடுகிற சுத்தி கூட இல்லேன்னு அப்புறம் கர்மத்தை செய்வது எது யோக்கியத்தை அந்த சுத்தியே இல்லாமல் ஒருத்தன் கர்மத்தை இருந்தான்னா ராஜசகர்த்தான் ஹர்ஷ சோகான்விதா ஒரு செயலை செய்யும் போது அதனால ஏற்படும் முடிவுகளாலே இன்பத் துன்பங்களுக்கு ஆட்படுபவன் ஹர்ஷம் இன்பம் சோகம் துன்பம் ஹர்ஷ சோகான்விதா செய்கிற செயலினால ஏற்பட்ட இன்பத் துன்பங்களாலே விகாரமடைபவர் கர்த்தா ராஜச பரிகீர்த்திதா இப்படிப்பட்ட கர்த்தா ராஜச கர்த்தான்னு சொல்லப்படுகிறான் அப்போ ராகி புகழ விருப்பம் இருப்பவர் கர்மபல பிரேப்சுகு தான் செய்யும் கர்மத்துக்கு பலத்தில் ஆசை இருக்கிறவர் லுப்தகா நற்செயலை செய்யும் போதே அதற்குரிய பொருளை செலவழிப்பதிலே துன்பப்படுபவர் ஹிம்சாத்மகா பிறரை துன்புறுத்தி வேலை வாங்கிறவர் அசுச்சிகி செய்யும் கர்மத்துக்கு தகுதியான சுத்தியே இல்லாதவர் ஹர்ஷ அந்த கர்மத்தால உண்டாகிற இன்பத் துன்பங்களுக்கு ஆட்பட்டு போவர் இவர் ராஜசமான கர்த்தார் என்று சொன்னார் இனிமேலே இருபத்தி எட்டாவது ஸ்லோகத்தாலே தாமசகர்த்தா யாரு என்று கண்ணன் தெரிவிக்கிறார் அயுக்தா பிராகிருத ஸ்தப்தா சட்ட நைஷ்கிருதி நைஷ்கிருதிக அலச விஷாதி தீர்கசூத்ரி கர்த்தா தாமச உச்சியதே இவன் தாமசமான கர்த்தா அயுக்தா ஒரு கர்மத்தை செய்வதற்கு வேண்டிய அதிகாரமே இல்லாதவன் தகுதியே இல்லாதவன் ஒரு கர்மத்தை செய்கிறதுக்கு தகுதி வேணும்னா அந்த தகுதியோட கூடாதவன் பிராகிருதாக வேதத்தை படித்து அதன்படி இல்லாமல் ரொம்ப சாமான்யன் சாதா லோகத்து புத்தகத்து எல்லாத்தையும் படிச்சு ஏதோ தெரிஞ்சுக்கிறார் எதுவரை அப்படின்னா லௌகிகன் சாமானியன் அர்த்தம் பிராக்ருதாக வேதத்தினுடைய ஞானமே இல்லாதவன் ஸ்தப்தாக ஸ்தப்தன்னா மரமாட்ட நிற்கிறேங்கிற மொழியும் வேதத்துல சொல்லப்பட்ட கர்மங்களை தொடங்கணும் அந்த தொடங்கிற ஊக்கம் கூட இல்லாமல் மரமாட்ட நிற்கிறவர் அவர் தாமசகர்த்தா ஷடா வேதத்தில் இருக்கிற சில பாகங்களை கொண்டு அபிசார கர்மம் பண்ணுறவர் வைப்பு எடுப்பு எதோ பில்லி சூன்யம்லாம் சொல்கிறோமே அதெல்லாம் சில சில பாகங்கள் உண்டு போல பிறரை வஞ்சிப்பதற்காக அபிசார கர்மத்தில் இருக்கிறவர் சட்டகா நைஷ்கிருத்திக்காக பிறரை துன்புறுத்துபவன் அதாவது லௌகிக கர்மத்தினாலே பிறரை வஞ்சிப்பவன் துன்புறுத்துபவன் நைஷ்கிருத்திகா அலசகா ஒரு காரியத்தை ஆரம்பிச்சுட்டார் ஆனால் ஆரம்பிக்கிறதுல மந்தத்தனம் அப்புறம் ஒரே சோம்பல் அந்த காரியத்தை செய்கிறதுல ஊக்கமே இல்லாமல் இருத்தல் அலசகா விஷாதி எப்போதும் இயற்கையிலேயே துன்பம் சில பேரை கேட்டேன்னா குறைஞ்சுட்டே இருப்பா எதுக்கும் துன்பப்பட்டுண்டே இருப்பா முகத்தை பார்த்தாலே உச்சு ஊச்சுன்னு சொல்லிண்டே இருப்பா விஷாதி இயற்கையிலேயே துன்பத்தோட இருக்கிறவர் தீர்க்க நீண்ட நாளா பிறருக்கு துன்பத்தை விளைவிப்பதையே வழக்கமாக கொண்டிருப்பவர் இப்படிப்பட்ட கர்த்தா முடிவு செய்கிறார் இன்னும் நாம் முக்கியமான இடத்தை சேவிக்க வேண்டும் லக்ஷ்மணன் புறப்பட்டு விட்டால் ராமன் இருப்பனா எப்படி புரப்பட்டான் என்று பார்ப்போம்